இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி எட்டு வாக்கியங்கள் பதினாறு தொடக்கம் இருபது வரை அக்காலத்தில் பதினோரு சீடர்களும் ஜேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள் அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள் சிலரோ ஐயமுற்றார்கள் ஜேசு அவர்களை அணுகி வெண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார் இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்புக்கு பிற்பாடு மூன்றாம் நாளிலே அவர் உயிர்த்தழுகின்றார் இந்த உயிர்ப்பு பெருவிழா எங்களுக்கு மகிழ்ச்சியின் பெருவிழாவாக தரப்பட்டது அன்பின் பெருவிழாவாக ஆசிர்வாதத்தின் பெருவிழாவாக மகிழ்ச்சியின் பெருவிழாவாக ஆண்டவர் இயேசு தான் சொன்னபடியே உயிர் தழுந்தார் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்தோம் அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் ஜேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவை நாங்கள் நினைவு கூர்ந்தோம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு தன்னுடைய சீடர்களுக்கு ஒவ்வொரு தடவையும் காட்சி கொடுக்கின்றார் தன் சீடர்களோடு சேர்ந்து உணவருந்துகின்றார் அவர்களோடு இருக்கின்றார் தன்னுடைய கைகளையும் தன்னுடைய விழாவையும் காட்டுகிறார் தன்னை தொட்டு பார்க்குமாறு அவர் கூறுகின்றார் அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைகின்றார் இந்த விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு ஒரு துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று எங்கள் எல்லாருக்கும் வாக்களிக்கின்றார் அதுபோல ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைகின்றார் அதுக்கு பிற்பாடு தூய ஆவியானவரை எங்களுக்கு ஆண்டவர் இயேசு தருகின்றார் அந்த தூய ஆவியானவர் நிறை உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்துபவராக இருக்கிறார் இந்த தூய ஆவியானவருடைய பெருவிழாவுக்கு பிற்பாடு திருச்சபை நினைவு கூறுகிற அதி உன்னதமான பெருவிழா இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற மூவொரு கடவுளினுடைய பெருவிழா மூவரு கடவுள் தந்தை மகன் தூயாவி என்கின்ற மூவரு கடவுளினுடைய வல்லமையோடு அது நிறைவாக்கப்படுகிறது அன்புக்குள்ளேயும் அருளுக்குள்ளேயும் நட்புறவுக்குள்ளேயும் வாழ்வுக்குள்ளேயும் அது நிறைவாக சங்கமிக்கின்ற ஒரு கடவுளினுடைய வல்லமையை இன்றைய நாளில் நாங்கள் சிந்திப்பதற்கு ஆயத்தமாகின்றோம் மூவரு கடவுள் அவர் படைப்பவராக அவர் மீட்பவராக நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துபவராக இந்த மூவரு கடவுளை நாங்கள் கண்டு கொள்ளுகிறோம் கடவுளாகிய தந்தை இந்த உலகத்தை படைக்கின்றார் கடவுளாகிய சுதன் இந்த உலகத்தை மீட்டுக் கொள்ளுகின்றார் கடவுளாகிய தூய ஆவியானவர் இந்த உலகத்தோட போதுமே வழிநடந்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் அன்புமிக்க சோதரங்களே தந்தைக்குள்ளே மகனும் மகனுக்குள்ளே தந்தையும் ஆவிக்குள்ளே தந்தையும் ஆவிக்குள்ளே மகனும் அது இரண்டரை கலந்த ஒரு வாழ்வுக்குள்ளே மூவரு கடவுளாக அவர்கள் பரிணமிக்கின்றார்கள் ஒரே கடவுள் தன்மைக்குள்ளே மூவரு கடவுளினுடைய வல்லமை இங்கே நிறைவாக சங்கமிக்கின்றது அதனால்தான் இன்றைய நாளிலே நாங்கள் மூவரு கடவுளுக்கு விழா எடுக்கின்றோம் படைப்பிலே ஒரு தந்தை எங்களுக்கு சிறப்பான விதத்திலே அவர் காட்டப்படுகின்றார் இந்த உலகத்தினுடைய அத்தனை படைப்புகளையும் தந்தியாகிய இறைவன் படைக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம் அதே தந்தியாகிய இறைவன் இந்த உலகம் பாவ அடிமைத்தனத்தில் இருந்தபோது இந்த பாவ அடிமத்தனத்திலிருந்து மீட்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான திருமகனையே இந்த உலகத்துக்கு அனுப்புகின்றார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அவர் சுதனாகிய கடவுளாகி இருக்கிறார் அதனால்தான் நாங்கள் ஜோவா நெட் செய்திலே பார்க்கிறோம் இந்த உலகத்தை ஆண்டவர் எவ்வளவு தூரத்திற்கு அன்பு செய்தார் சொன்னால் தன்னுடைய இந்த உலகத்திற்கு கொடுக்கின்ற அளவுக்கு ஆண்டவர் உலகத்தின் மீது அன்பு கூறுகின்றார் தம் ஒரே பேரான மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அழியாமல் நிலை வாழ்வு பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே கடவுளினுடைய அன்பினாலே தன்னுடைய ஒரே பேரான திருமகனை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார் அந்த ஒரே பேரான திருமகனாகிய கடவுள் இந்த உலகத்தை பாவ அடிமத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்ளுகின்றார் அந்த ஒரே பேரான திருமகனாகிய அந்த கடவுள் பாவ அடிமத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக கல்வாரியிலே தன்னை தியாக பலியாக ஒப்புக் கொடுக்கிறார் அந்த ஒரே பேரான கடவுள் மூன்றாம் நாளிலே தான் சொன்னபடியே அந்த கடவுள் உயிர் தழுகின்றார் அந்த உயிர் தழுந்த கடவுள் எங்களுக்கு வாக்களிக்கின்ற ஒரு நிறை வல்லமை தான் ஆவியானவர் என்று சொல்லப்படுகின்ற கடவுள் நான் போகின்றேன் நான் போகின்ற ஒரு துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன் அந்த துணையாளர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லுவார் அன்புமிக்க சகோதரங்களே மூவரு கடவுளிடமிருந்த அன்பும் மூவரு கடவுளிடம் ஒற்றுமையும் மூவரு கடவுளிடமிருந்த நட்புறவும் சிறப்பான விதத்திலே இன்று எங்களோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பான நாளில் நாங்கள் சிந்திப்பதற்கு ஆயத்தமாகிறோம் ஒரே ஞானம் ஒரே சித்தம் ஒரே வல்லமை ஒரே தேவ சுபாவம் இருப்பதால் மூவரும் ஒரே சர்வேஸ்வரனாகத்தான் அவர்கள் விளங்குகிறார்கள் என்பதை விசுவாசக் கோட்பாட்டினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோம் இதொரு நம்பிக்கை அடிப்படை அனுபவிக்க சகோதரங்களே இது விசுவாசத்தினுடைய சிறப்பை நாங்கள் நினைவு ஆகவே மூவர் கடவுளினுடைய வல்லமை எங்களோடு எப்போதுமே இருக்க வேண்டும் அந்த மூவர் கடவுளுடைய வல்லமை எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை அன்புக்குள்ளும் நட்புறவுக்குள்ளும் எங்களை அருளுக்குள்ளும் ஆசீர்வாதத்துக்குள்ளும் அதை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது அதனாலே இந்த மூவர் கடவுளுடைய வல்லமை பற்றி நாங்கள் மீண்டும் மீண்டும் சிந்திப்போம் கிறிஸ்துவே மூவர் கடவுளை நமக்கு வெளிப்படுத்தினார் தாம் தந்தையிடமிருந்து வந்ததாகவும் தந்தையிடமே திரும்பி போவதாகவும் தாம் விண்ணகம் சென்ற பின்பு தூய ஆவியானவரை அனுப்புவதாகவும் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு வாக்களிக்கின்றார் ஜோபா செய்தி பதினான்காம் அதிகாரத்திலே மிகவும் திட்ட தெளிவாக அன்பு மிக்க சோதனைகளை நாங்கள் ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகளை பார்க்கிற போது எங்களுக்கு அழகாக தெரியும் ஆண்டவர் இயேசு தந்தையை பற்றி பேசுவார் தனக்கும் தந்தைக்கும் இடையிலான உறவை பற்றி பேசுவார் தந்தையிடமிருந்து தான் வந்ததாகவும் மீண்டும் தந்தையிடம் தான் திரும்பிப் போவதாகவும் சொல்லுகின்றார் தந்தையும் ஒன்றே என்று சொல்லுகிறார் அதே போல ஆவியானவருடைய உங்களுக்கு தருவேன் என்று சொல்வார் பறந்து பேசுவேன் அவரும் ஆவியானவரை உங்களுக்கு தருவார் என்று சொல்வார் அந்த ஆவியானவர் நிறைவான உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று சொல்வார் ஆகவே ஆண்டவர் இயேசுவுக்குள்ள உள்ள உறவு தந்தையோடு உள்ள உறவினுடைய நிறைவை அது அனுபவிக்கின்றது அதே அதே உணர்வையும் அதே நிறைவையும் ஆவியானவனுடைய வல்லமையோடு எங்களுக்கு அதை தந்து கொண்டிருக்கிறது அதனாலே நாங்கள் தந்தையினுடைய உறவையும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பையும் நாங்கள் ஆவியானவருடைய அருளையும் நட்புறவையும் நிறைவான விதத்திலே நாங்கள் சந்திக்கிறோம் நாங்கள் அவற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே தான் அன்புமிக்க சோதனைகளை நீங்கள் போய் எல்லா இனத்தாருக்கும் நீங்கள் எல்லா என்னுடைய சீடராக்கங்கள் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் இயேசு இந்த மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வாக்கியத்திலே சொல்லுவார் தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயரால் நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி சொல்வார் அந்த மூவர் கடவுளுடைய வல்லமையினால் தான் திருமுழுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் இப்போதெல்லாம் நாங்கள் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற போது குருவானவர் சொல்லுவார் தந்தை மகன் தூயாவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லுவார் இந்த ஜென்ம பாவ இருந்து இந்த ஜென்ம பாவ மாசுகளில் இருந்து இந்த ஜென்ம பாவ இருந்து நான் உன்னை கழுவி சுத்தமாக்குகிறேன் யாருனுடைய பேர் நாள்னு சொன்னால் தந்தை மகன் தூய ஆவியானவருடைய அற்புதமான பேர்னாலே வல்லமை உள்ள பேர்னாலே அன்பின் பேர்னாலே நான் உன்னை கழுவி சுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்வார் அன்புமிக்க சகோதரங்களே தந்தை மகன் தூய ஆவிக்குள்ள அந்த உறவு உண்மையான உறவாக அது நிலையான உறவாக அது நிறைவான உறவாக அது உன்னதமான உறவாக இருக்கிறது அதனால்தான் பிலிப்பு ஒரு கேள்வியை கேட்பார் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே எங்களுக்கு போதும் என்று சொல்வார் ஜோபா நெட் செய்தி பதினான்காம் அதிகாரத்திலே ஆகவே ஆண்டவர் இயேசு சொல்லுவார் பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உன்னோடு இருந்தும் நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை கண்டவன் தந்தியை கண்டான் என்று சொல்வார் அன்புமிக்க சகோதரங்களே ஜோவான் பதினான்காம் அதிகாரத்திலே ஜேசு தன்னை பற்றியும் தந்தையை பற்றியும் துணையாளராகிய ஆவியானவரை பற்றியும் மூவருக்கும் இடையே உள்ள உறவை பற்றியும் இந்த மூவருக்கும் மனிதருக்கும் இடையிலான உறவை பற்றியும் மிகவும் தட்டத்தளிவாக பேசுவார் ஜேசு திருமுழுக்கு பெற்று தண்ணீரை விட்டு வெளியேறுகின்றார் அந்த காட்சியை நாங்கள் எங்களுடைய மனங்களுக்கு முன்னாலே கொண்டு வருவோம் ஜேசு மிகவும் உன்னதமாக திருமுழுக்கு பெறுகின்றார் தன்னுடைய பணி வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற போது ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுவார் இந்த திருமுழுக்கு பெறுகின்ற போது ஆண்டவர் இயேசுவனுடைய வல்லமையை நாங்கள் மத்திய நெற்றிலே பார்க்கிறோம் திருமுழுக்கு பெற்று அவர் தண்ணீரிலே இருந்து வெளியிலே வருகிற போது வானம் பிளந்ததையும் ஆண்டவருடைய ஆவி புறா வடிவை போல இறங்கியதையும் அவர் மீது தங்கியதையும் பார்த்தார்கள் அப்போது இவரையன் நண்பார்ந்த மகன் இவரிடம் நான் பூரி படைகிறேன் இவருக்கு செவி சாயுங்கள் என்கின்ற தந்தையினுடைய குரலொலி வானம் பிளந்து அது கேட்கின்றது அப்போது ஆவியானவருடைய வல்லமை புறாவடிவில் இறங்கி ஆண்டவர் இயேசு மீது தங்கியதை கண்டார்களாம் அப்போது ஆண்டவராகிய கடவுள் தந்தையாகிய கடவுள் இந்த சுதனாகிய கடவுளை மேன்மைப்படுத்துவதற்காக தன்னுடைய ஆவியின் அபிஷேகத்தை நிறைவாக தந்து கொண்டிருக்கிறார் ஆகவே தந்தியாகிய கடவுளும் சுதனாகிய கடவுளும் ஆவியாகிய கடவுளும் இந்த மூவரு கடவுளாக இருந்து கொண்டு எங்களை நிறைவான விதத்தில் வழிநடத்துகின்றவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் இவ்வாறு இந்த தந்தையாகிய கடவுள் இவர்கள் இடத்தாலும் பணியாலும் இவர்கள் பிரிந்திருந்தாலும் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள் தான் மூவரு கடவுள் ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எனலாம் மூவரின் இணைந்த செயல்பாடுதான் ஒன்றுபட்ட தன்மைக்கு மெருகும் அழகும் சேர்க்கின்றதாக அது மாறுகிறது மூவரு கடவுளுக்கு நமக்கும் இடையிலான உறவை புனித சின்னப்பர் மிகவும் அழகாக சொல்வார் புனித பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்வார் குறந்திருக்கலை திருமுகத்திலே மிகவும் அழகாக சொல்வார் இரண்டாவது குரந்திருக்கலை திருமுகத்திலே அதாவது தந்தியாகிய ஆண்டவரனுடைய அருளும் கடவுளாகிய ஆண்டவரனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்வார் நாங்கள் திருப்பலையினுடைய ஆரம்பத்தில் அப்படிதான் சொல்லுவோம் தந்தை மகன் தூயாவியின் பேரால் நாங்கள் இந்த திருப்பலியை ஆரம்பிக்கின்ற போது அடுத்ததாக வருகின்ற வாழ்த்துறை அப்படியாகத்தான் இருக்கும் அது ஆண்டவராகிய வல்லமையின் சிறப்பை நாங்கள் நிறைவான விதத்திலே சொல்லி கொண்டே இருப்போம் அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லுவோம் ஏனென்று சொன்னால் உங்களோடு அந்த மூவரு கடவுளினுடைய வல்லமையும் ஆசிர்வாதமும் நிறைவான விதத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வாழ்த்துறையை குருவானவர் சொல்வார் அன்புமிக்க சோதரங்களே ஒன்றுபட்ட ஒரு ஒற்றுமையான வாழ்வுக்குள்ளே இந்த மூன்று பேரும் சங்கமிக்கின்றார்கள் அதனால் தான் இந்த மூன்று பேரும் ஒரே கடவுள் தன்மைக்குள்ளே மூவரும் நிறைவாக அது இணைந்து இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும் துய தம திருத்துவம் கிறிஸ்தவ வாழ்வின் விசுவாசம் மறைப்பொருள் அது விசுவாசத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது ஒரே கடவுளையும் பிதாவாகிய சர்வேஸ்வரனையும் சுதனாகிய ஜேசு கிறிஸ்துவையும் நாங்கள் விசுவசிக்கிறோம் உயிர் அளிப்பவருமான நாங்கள் விசுவசிக்கிறோம் என்று ஒரே கடவுளையும் மூன்று ஆட்களையும் விசுவாசத்திலே நாங்கள் அறிக்கை அதன் வழியாக மூவரு கடவுளினுடைய சமாதானமும் மூவரு கடவுளினுடைய நிறை அன்பும் மூவரு கடவுளினுடைய ஒன்றுபட்ட மனதையும் நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் எதனாலே இந்த விசுவாசத்தினாலே நாங்கள் நிறைவான வல்லமையோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் மூவரு கடவுளை விசுவாசத்தால் மட்டும்தான் உணர முடியும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நாங்கள் எப்படி இந்த சோதனை மூவரு கடவுளுடைய வல்லமையை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தினுடைய அடிப்படையில தான் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் சாதாரணமாக எங்களுடைய அறிவினாலோ எங்களுடைய புத்தியினாலோ இவற்றையெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது இது ஒரு உணர்வு பூர்வமான விடயம் நாங்கள் அவர்களை கண்டு கொள்வதற்கு எங்கள் ஆன்மாக்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும் எங்களுடைய மனங்களை நாங்கள் திறந்து வைத்திருக்க வேண்டும் எங்கள் உணர்வுகளோடு நாங்கள் பேச முடியும் இந்த ஆவியினுடைய வல்லமையையும் ஜேசுவனுடைய உடனிருப்பையும் தந்தையினுடைய பராமரிப்பையும் நிறைவையும் நாங்கள் அனுபவிப்பதற்கு இவர்களை நாங்கள் சிறப்பான விதத்திலே எங்களுடைய விசுவாசத்தினாலே நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம் அன்ப அன்புமிக்க சகோதரங்களே அன்றாட வாழ்விலே நம்முடைய தனிப்பட்ட சபம் இந்த பயணங்களையெல்லாம் நாங்கள் தொடங்குகின்ற போது குடும்ப சவம் சொல்லுகின்ற போது திருப்பலியினுடைய தொடக்கத்தில் மற்றும் எந்த பணியையும் நாங்கள் ஆரம்பிக்கின்ற போதும் நாங்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான சபம் தந்தை மகன் தூயாவி எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் தொடங்குகிறோம் அதனுடைய வல்லமை எங்களுடைய எப்போதுமே கடந்து வந்து கொண்டு இருக்கிறது மூவொரு கடவுளிடமிருந்து அன்பு பிறக்கிறது மூவர் கடவுளிடமிருந்து ஒற்றுமை பிறக்கிறது மூவர் கடவுளிடமிருந்து சமாதானம் பிறக்கிறது இவைகள் நமது சொல் செயல் சிந்தனைகள் வழியாக அதை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் எங்களுடைய சொல் செயல் சிந்தனைகள் வழியாக கடவுளினுடைய அன்பையும் மூவர் கடவுளினுடைய ஒற்றுமையையும் மூவர் கடவுளினுடைய சமாதானத்தையும் நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் அப்போது இறைவன் நம்முடைய இதயத்திலே உரைகின்றார் என்பது பொருளாகின்றது முழுமையான நிறைவான இறைவனை நமதாக்கிக் கொள்ள நம்முடமுள்ள குறைகளை நம்முடமுள்ள பலவீனங்களை பின்னுக்கு தள்ளி நிறைவை நோக்கி நாங்கள் பயணம் செய்வோம் அப்போது மூவர் கடவுளிடமிருந்து அன்பும் மூவர் கடவுளிடமிருந்த சமாதானமும் மூவர் கடவுளிடமிருந்த நட்புறவும் நம் வாழ்விலும் இறுதி வரை நிலைத்திருக்கும் அன்புமிக்க மிக்க அதனால் தான் உங்கள் வானகத் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் ஒரு பெரிய அழைப்பை தருவார் மத்திய நட்சதி ஐந்தாம் அதிகாரத்திலே யாராக இருந்தாலும் சரி அன்பை அள்ளி கொடுங்கள் அன்பு சிறப்பானது அன்பு வாழ்வை தந்து கொண்டிருப்பது அன்பு எவ்வளவு தூரத்துக்கு சிறப்பானது என்று சொன்னால் அதங்களுடைய வாழ்வோடு இரண்டற கலந்திருக்கிறது எனவே அன்புமிக்க சகோதரங்களே ஆண்டவர் இயேசுவினுடைய அருளையும் ஆண்டவராகிய தந்தையினுடைய அன்பையும் ஆவியானவருடைய நட்புறவையும் பரிசுத்தனத்தையும் அந்த சமாதானத்தோடு நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்போம் வாழ்க்கையிலே ஆண்டவரை நாங்கள் சந்திப்போம் அவர்களுடைய மகிழ்ச்சியின் நிறைவை நாங்கள் அனுபவிப்பதற்கு நாங்களும் மகிழ்ச்சியாக இருப்போம் தந்தை மகன் தூயாவியின் பெயரால் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்துவோம் அந்த பரிசுத்த நாமத்தினுடைய வல்லமையினாலே நாங்கள் குணம குணமடுத்துவோம் குணப்படுத்துவோம் குணமாகுவோம் வல்லமையுள்ள ஆண்டவருடைய அருட்கரம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் சபிப்போம் அன்புமிக்க சகோதரங்களே இந்த பயங்கரமான நாட்களிலே நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம் எல்லாரையும் நாங்கள் பரிசுத்த நாமத்தினாலே ஆசிர்வதித்துக் கொள்ளுவோம் ஆண்டனுடைய ஆசிர்வாதத்தின் வல்லமை எங்களோடு கடந்து வர வேண்டும் என்று சபிப்போம் எத்தனையோ மக்கள் இந்த நோயினுடைய தாக்கத்தினாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த பரிசுத்த நாமத்தினுடைய வல்லமையினாலே எல்லோரையும் நாங்கள் ஆசிர்வதிக்கிற போது இந்த மூவொரு கடவுளினுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளையோடும் தங்க வேண்டும் என்று நாங்கள் சபிக்க வேண்டும் இந்த நாட்கள் நிறைவான நாட்களாக இருப்பதற்கு ஆவியானவருடைய வல்லமையும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் தந்தியாகிய இறைவனுடைய அருள் ஆசிர்வாதங்களும் நிறைவாக ஒவ்வொருவரோடும் இருக்க வேண்டும் என்று நாங்களும் தொடர்ந்தும் சபிப்போம் ஆண்டவர் அபிஷேகம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியே ஸ்தூத்திரம் ஜேசுவே ஸ்தூத்திரம் ஆவியானவருடைய வல்லமையையும் ஜேசுவினுடைய உடனிருப்பையும் தந்தையினுடைய அன்பையும் நாங்கள் கொண்டு வாழுவோம் அந்த உறவுக்குள்ளே நாங்களும் இருப்போம் நாங்கள் பெற்றுக்கொண்ட மூவொரு கடவுளினுடைய வல்லமையை நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுப்போம் அது ஆசீர்வாதத்தின் நாமமாக அது நிறைவாக மாறுவதாக ஆமேன்.